தெய்வ பக்தி மனதில் நிறைந்திருந்தால் போதும் ஏன்னா நம்மளை படைச்ச தெய்வத்துக்கு நமக்கு என்ன எப்போ எப்படி கொடுக்கணுன்றது எல்லாமே தெரியும் சிலர் கோவிலுக்கு போயிட்டு தெய்வம் என்னவோ இவங்களை கண்டுக்கிறதே இல்லாத மாதிரி பேசுவாங்க மனதில் வேண்டுவாங்க என்னை கண்டுக்கிறதே இல்லை நான் எவ்வளோ நன்மை செய்கிறேன் பட் எனக்கு எதுவுமே நீ தர்றதில்லை பொதுவாகவே நல்லது செய்கிறவங்களை கடவுள் கொஞ்சம் சோதிப்பார் அதுதான் வந்து உண்மையும் கூட அதனால் கெடுதல் செஞ்சுட்டா நமக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க பொதுவாக ஒரு பழமொழியே இருக்குது தெய்வம் நல்லது செய்கிறவங்களை கொஞ்சம் சோதிப்பார் கெட்டுதல் செய்கிறவங்களுக்கு எப்போதுமே நன்மையை தர மாதிரி இருந்தாலும் கடைசியில் கைவிட்டுவார் ஆனால் நல்லவங்கள கைவிட மாட்டார் அந்த மாதிரி நீங்கள் மனதளவில் தெய்வத்தை மன நிறைவாக நினச்சா போதும் சரிங்களா நீங்கள் ஒரு கோவிலுக்கு சொல்லுறீங்க மனதளவில் தெய்வத்தை நினச்சி மனம் உருகி தெய்வத்தை வணங்குங்க தப்பு கிடையாது நீங்கள் எதையுமே கேட்க தேவையில்லை உங்களுக்கு இது வேணும் இது வேண்டும் எனக்கு இப்போ இந்த வேலை கிடச்சாகணும் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சாகணும் எனக்கு இந்த தொழிலில் நல்ல வெற்றி வேணும் நல்ல பணம் காசு வேணும் கடன் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட எதுவுமே கேட்க தேவையில்லைங்க கடவுளை மனமாற மனதில் முழுமையாக நினைத்தால் போதும் கடவுள் பக்தி மனதில் நிறைந்திருந்தால் மட்டுமே போதும் ஏன்னா உங்களை படைத்த தெய்வத்துக்கு உங்களுக்கு எது எப்போ எப்படி கொடுக்கணும்னு தெரியும் அப்போ நீங்கள் அந்த இடத்துல கேட்க தேவையில்லை உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக கடவுள் கரெக்டாக கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு நிச்சயம் கொடுப்பார் அதனால் நீங்கள் அதை பெருசாக வேண்டிக்கவே தேவையில்லை மனதில் முழு தெய்வ பக்தி இருந்தால் போதும் அனைத்தும் நிறைவேறும் அனைத்தும் உங்களை தேடி வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மனதளவில் தெய்வத்தை முழுமையாக வணங்குங்க தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நீங்கள் வந்து வேண்டுதல் அப்படின்றது இது கேட்டுட்டிங்கன்னா அது அதோடு முடிஞ்சுது இது மட்டும்தான் உங்களுக்கு கான்செப்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் எதையுமே கேட்கல கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பார் பொதுவாகவே வந்து கேட்டு கிடைப்பதை விட கேட்காத கிடைப்பதே மிக சிறந்தது அதனால் நீங்கள் எதையுமே தெய்வத்திடம் கேட்க தேவையில்லை உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது அந்த கடவுளுக்கு தெரியும் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பார் அப்போ உங்களுடைய தேவையை அவர் முழுமையாக திருப்திப்படுத்துவார் உங்கள் மனதளவில் உங்களுக்கு என்ன கவலை நீ என்ன நினச்சி வருத்தப்படுற உனக்கு என்ன கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும் அப்போ உனக்கு கொடுக்கறது எல்லாமே கடவுளால் கொடுக்கப்படக்கூடியது தான் அப்போ உனக்கு கிடைக்கிறது எல்லாமே கடவுள் கொடுத்தது தான் அப்போ வந்து இது எனக்கு பிடிக்கல இது எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்கான வழியே கிடையாது ஏன்னா கடவுள் கொடுத்தது அது நமக்கானது அவ்வளோதான் அதனால் வந்து நீ கடவுளை முழுமையாக வணங்கு கோவிலுக்கு சல்றையாக முழுமையாக தெய்வத்தை வணங்கு தெய்வத்தை மனதார வேண்டிக்கோ ஆனால் உனக்கு இது தான் வேணும்னு நீ வேண்டதுனாலலாம் உனக்கு இது கிடைச்சிடணும் அது கிடைக்காதுன்னலாம் சொல்ல முடியாது ஏன்னா கடவுள் எது கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது தான் வரும் அது நல்லதாக இருந்தாலும் கெடுதலாக இருந்தாலும் நீ தான் அனுபவிக்கணும் அப்போ நீ வேண்டுறதுனால உனக்கு கிடச்சிடும் அதனால் வேண்டவே வேணாம் அப்படின்லாம் கிடையாது சிலர் அளவு கடந்த வேண்டுதல் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க அதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் போட்டிருக்கேன் வேண்டுதல் என்பது ஒரு லிமிட் ஒரு அளவு தான் அளவு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் எதுவுமே அளவுடன் இருப்பது சிறப்பு தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அனைத்தும் உங்களை வந்து சேரும் தெய்வம் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்